ஹாய் காய். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் அனுபவ போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அப்கமிங்கில் வரப்போகிற அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி என்ன என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து கேட்குற அப்டேட் என்னென்னா, ஸோ நமக்கு வந்து இந்த மந்த்து தான் மிஸ்ட்ரி ஷாப் வரல ப்ரோ, இல்லை நமக்கு வந்து நெக்ஸ்ட் மந்தாவது இந்த மிஸ்ட்ரி ஷாப் வந்து வருமானு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மிஸ்ட்ரி ஷாப் வந்து நம்ம இந்தியன் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்தாவது வருமா வராதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்தியன் சர்வரை தவிர எல்லா சர்வருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ட்ரி ஷாப் வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம இந்தியன் சர்வருக்கு மட்டும்தான் வந்து இந்த மிஸ்ட்ரி ஷாப் பார்த்தீங்கன்னா இன்னும் கொண்டு வரல. ஸோ நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து நெக்ஸ்ட் மந்தாவது பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்ரி ஷாப் வந்து லைட் பாஸோட டிஸ்கவுண்ட்டில் வருமா வராதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் வரப்போகிற அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸையும் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தெரிஞ்சிங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி வாங்க இப்போ வந்து நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே வந்து நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்டுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா நிறைய சர்வருக்கு வந்து ஸோ நிறையா பார்த்தீங்கன்னா அப்கமிங் அப்டேட்ஸ்லாம் வந்து ஸோ புதுசு புதுசாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்டேட்டு, ஸோ அந்த அப்டேட்லாம் வந்து நம்ம சர்வருக்கு எப்போ வரும் எப்படி வரும்னு சொல்லிட்டு ஸோ ஒன் பை ஒன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஈவெண்ட் வந்து இந்த இந்தோனேஷியா சர்வர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு ஸ்டெப் அப்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கேமில் வந்து பாருங்கள். ஸோ அந்த ஈவெண்ட் மூலமாக வந்து இந்த அமௌண்ட் அப்டேட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் டைமாக பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் வந்து ஸோ இதே ஸ்டெப் அப்ன்ற ஈவெண்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த அமௌண்ட் அப்டேட்ஸ் அவன் வந்து நம்ம இந்தியன் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ரிட்டன் பேக் வந்து வருமானு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் அப்டேட் வரதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சான்ஸே இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக வந்து ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொலாபரேஷன் அப்டேட் மூலமாக பார்த்தீங்கன்னா ஸோ க்ரீன் கலரில் வந்து ஒரு அமௌண்ட் அப்டேட்ஸ் அவன் கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ அந்த கன் ஸ்கின் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கன் ஸ்கின் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதாவது அமௌண்ட் அப்டேட்ஸ் அவன் கன் ஸ்கின் இல்லாதவங்க வந்து அந்த கன் ஸ்கினை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடி கேமில் வந்து அமௌண்ட் அப்டேட்ஸ் அவன் எதுவுமே பார்த்தீங்கன்னா திரும்ப வரதுக்கு வந்து கண்டிப்பாக சான்ஸ் இருக்காது. ஏன்னா நமக்கு இந்த அமௌண்ட் அப்டேட்ஸ் அவன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கன் ஸ்கின் வந்து ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா கேமில் வந்து கொண்டு வரப்போறாங்க. ஸோ அதனால் வந்து ஓல்டஸ்ட்டாக வந்த கன் ஸ்கின் எதுவுமே வந்து இப்போதைக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்காது. சப்போஸ் வந்துன்னா வேறு அளவில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி எதனா வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணியே பார்க்கலாம். அடுத்து இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் சர்வருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மேஜிக் கேருன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து ஒரு மேல் காஸ்ட்யூமே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிளாக் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஓல்டஸ்ட்டாக வந்து கேமில் வந்தது பாருங்க. இப்போதைக்கு வந்து அந்த பிளாக் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ஸோ வேறு லெவல் ரேரான டிஷர்ட்னே சொல்லலாம். ஸோ அந்த டிஷர்ட் வந்து ஈவெண்ட் மூலமாக வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சொல்றவருக்கு வந்து இந்த பிளாக் டிஷர்ட்ன்ற ஒரு டிஷர்ட்டு தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வரவே மாட்டேன்றாங்க. ஸோ இன்னமும் வந்து அவங்களால எவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து அதை ரேராக்க முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து ரேராகிட்டு ஸோ கண்டிப்பாக வந்து டைமண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஈவெண்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா ஸோ 100% கன்ஃபார்மாக வந்து நம்ம இந்தியன் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் டிஷர்ட் வந்து கொண்டு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் தான். ஸோ அதனால் வந்து ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் டிஷர்ட்ன்றது வந்து கொண்டு வந்தே ஆவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்தியன் சர்வரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேரான டிஷர்ட்னே சொல்லலாம். ஸோ வந்ததுன்னா வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த டிஷர்ட் வந்து எடுப்பாங்க. ஸோ அதுக்காகவே வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அதெல்லாம் வெயிட்டாக டைமண்ட்ஸ் போடுற மாதிரி வந்து ஒரு ஈவெண்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பிளாக் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து கேமில் கொண்டு வருவாங்க. அடுத்து இந்த அப்டேட் வந்து இந்த யூரோப்பியன் சர்வருக்கு தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அதாவது நமக்கு இந்த கேவோ நைட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு எமோட் வரப்போம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் பாருங்கள். ஸோ அந்த எமோட் வந்து நிறைய சர்வருக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த இந்தோனேஷியா சர்வரு, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேசில் சர்வர், யூரோப்பியன் சர்வர் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டாப் அப் இவெண்ட் மூலமாக வந்து இந்த எமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ கேமில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் வந்து நம்ம இந்தியன் சர்வருக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட் வந்து கேமில் பார்த்தீங்கன்னா கொண்டு வரவே இல்லை. ஸோ இந்த எமௌண்ட் வந்து கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து எதனா ஈவெண்ட் மூலமாக வந்து கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே சான்ஸ் இருக்குது. சப்போஸ் நமக்கு வந்து இந்த எமௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஈவெண்ட் மூலமாக வரலைன்னா ஸோ நமக்கு வந்து இப்போ போயிட்டு இருக்க கேவன் ஐ டாப் அப் இவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கேவன் ஐ டூன்னு சொல்லிட்டு ஒரு டாப் அப் இவெண்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட் வந்து ஸோ வரதுக்கு பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்கும். ஆனால் கன்ஃபார்மாக வந்து நமக்கு கேமில் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து இந்த எமௌண்ட் எப்படி எடுக்கிறது, ஸோ இல்லை டாப் அப் இவெண்ட் மூலமாக வந்ததுன்னா ஸோ எவ்வளோ டைமண்ட்ஸுக்கு வந்திருக்கு, ஸோ ஈவெண்ட் மூலமாக வந்ததுன்னா ஸோ அதை வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் தான் வந்து வேறு லெவலான அப்டேட்னு சொல்லலாம். ஸோ அதாவது இந்த ட்ராகோ ஏகேன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த அப்கிரேடு கன் ஸ்கின்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸோ இந்த ஏகே கன் ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த கன் ஸ்கின் வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸோ எடுக்காமல் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கீங்க நமக்கு எப்போ அப்புறம் இந்த ஏகே அப்கிரேடு கன் ஸ்கின் வந்து திரும்ப வரும்னு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு வேறு லெவலான அப்டேட்னே சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அந்த ஏகே அப்கிரேட் கன் ஸ்கின் வந்து கேமில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் பேக் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா நிறைய சர்வருக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இந்த பாகிஸ்தான் சர்வரு, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் சர்வரு, இந்த இந்தோனேஷியா சர்வரு. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஏகே கன் ஸ்கின் வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா கேமில் வந்து ஸோ அதே ஃபேடட் வீல் மூலமாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம இந்தியன் சர்வருக்கும் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து ஸோ கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. ஆனால் உடனே வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்காது. இப்போ வரக்கூடிய அந்த M1014 வந்ததுக்கப்புறம் வேணால் வரதுக்கு பார்த்தீங்கன்னா
ஸோ நிறையவே வேணால் சான்ஸ் இருக்கும். ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து ஸோ எந்த மாதிரி ஃபேடட் வீலே கொடுத்துருக்காங்களா இல்லை வேறு எதனா ஈவெண்ட்ஸ் மூலயமா வந்து கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அப்கிரேட் கன் ஸ்கின்ல வந்து ஸோ அடுத்து வரக்கூடிய கன் ஸ்கின்னே சொல்லலாம். ஸோ அப்படி என்ன கன் ஸ்கின் கேட்டிங்கன்னா அதாவது இந்த M1014 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அப்கிரேட் கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்போங்க. ஸோ இதை பற்றி ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ அந்த கன் ஸ்கின் வந்து ஸோ வேறு லெவலாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பார்க்குறதுக்கு வந்து அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஒர்த்தாக இருக்க மாதிரி தோணலை, இருந்தாலும் அதோட பவர் தான் வந்து கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்க மாதிரி தோணுது. ஸோ அதோட எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ எமௌண்ட்டுமே வந்து ஸோ எல்லா எமௌண்ட்டும் வந்து ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் மாற்றி ஸோ எமௌண்ட் வந்து எஃபெக்ட் வரும் பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த எமௌண்ட்டுமே வந்து ஸோ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எமௌண்ட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 14,000 டைமண்ட்ஸாவது கொடுத்து நம்ம அந்த கன் ஸ்கின் வந்து அப்கிரேட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த M1014 எமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸ் லெவல் வரைக்கும் கன்று பார்த்தீங்கன்னா வேறு லெவலாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் கன் ஸ்கின்னே. ஸோ அதே மாதிரி வந்து செகண்ட் லெவலையும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஷூட்டிங் எஃபெக்ட்டு ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த கன் ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்குது. ஸோ தேர்ட் லெவல்லையுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபோர்த் லெவலில் வந்து ஸோ அந்த கன் ஸ்கின் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பெருசாக இருக்குது. ஸோ ஃபிஃப்த் லெவலில் வந்து அந்த ஃபயரிங் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து சிக்ஸ்த் லெவலில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கன் ஸ்கின்னோட எஃபெக்ட்டு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் வந்து கொஞ்சம் பெருசாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ செவன்த் லெவலில் வந்து ஸோ அந்த கன் ஸ்கின்னுக்கான எமௌண்ட்டு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் வந்து மேக்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலே கன் ஸ்கின் சொல்லலாம். ஸோ அந்த கன் ஸ்கின் தான் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து அப்கிரேடு கன் ஸ்கின்னா பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த அப்கிரேடு கன் ஸ்கின்னுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா அந்த பேக் பேக்குமே வந்து ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கேமில் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அந்த M1014 ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின்னு இந்த டெத் லூட் பாக்ஸு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேராஷூட்டு ஸோ அது எல்லாமே வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த கன் ஸ்கின் வந்து பேக் பேக் இது எல்லாத்தையுமே வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நமக்கு ஏதோ கொலாபரேஷன் கன் ஸ்கின்னாக தான் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு தோணும். கன் ஸ்கின்னை பற்றி அஃபீஷியலாக கரீனா வந்து லான்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து கொலாபரேஷனுக்கான கன் ஸ்கின்னான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கன் ஸ்கின் வந்து நமக்கு இந்த ஃபேடட் வீல் மூலயமா தான் பார்த்தீங்கன்னா கேமில் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த கன் ஸ்கின் வந்து எப்போ வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ மேக்ஸிமம் வந்து இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அப்கிரேட் M1014 கன் ஸ்கின் வந்து நமக்கு கேமில் கொண்டு வந்துருவாங்க. ஸோ பேக் பேக்கு கன் ஸ்கின்னே ஸோ எல்லாமே வந்து வேறு லெவலாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சர்வரில் வந்து இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அப்டேட்டுக்காக தான் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ எப்படா நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து இந்த அப்டேட் வரும்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த அப்டேட்டு. அதாவது இந்த மிஸ்ட்ரி ஷாப் பற்றி தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மிஸ்ட்ரி ஷாப் வந்து நிறைய சர்வருக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து நீங்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து இந்த மிஸ்ட்ரி ஷாப் எப்போ வரும்னு சொல்லிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த மிஸ்ட்ரி ஷாப் வந்து ஸோ நம்ம இந்தியன் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து வந்து கொண்டு வரவே இல்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 90% வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மிஸ்ட்ரி ஷாப் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் மந்த் வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து இந்த மிஸ்ட்ரி ஷாப்புன்ற ஈவெண்ட் நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்தே பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப மந்த் ஆகுதுன்னே சொல்லலாம். ஸோ அதனால் வந்து ஸோ இந்த மந்த்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்வருக்கு வந்து இந்த மிஸ்ட்ரி ஷாப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் மந்த்து வந்து 24 இல்லை 26 இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ வர்றதுக்கு வந்து நிறையவே பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்கும். ஸோ வந்ததுனா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியே பார்க்கலாம். ஸோ இந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்து ஸோ நிறைய ரிவார்டு பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்கவுண்ட் மூலயமா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எலைட் பாஸும் சரி காஸ்ட்யூமும் சரி எல்லாமே வந்து வேறு லெவலான ரிவார்ட்னே சொல்லலாம். இந்த ரிவார்டு எல்லாமே வந்து நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்ததுனா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணியே பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அப்கமிங்கில் வரப்போ அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸு ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸோ மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நம்ம இதில் முடிச்சிக்கலாம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஸோ மறக்காம வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ.